ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சமூக வலைதளங்களில் ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து செய்தி பரவிட்டு வந்துட்டுருக்கு அந்த செய்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு லட்சத்துக்கு மேலே வருமானம் இருக்கிறவங்க சம்பளம் வரங்கிறவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது மூன்று அறைகளுக்கு மேலான சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது ஐந்து ஏக்கர் மேலே நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்பில்லாம் பரவி வந்துட்டு இருக்குது இந்த செய்தி உண்மையாக பொய்யா இதை பற்றின ஒரு விளக்கத்தை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரை பண்ணி கிளிக் பண்ணிக்க கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் subscribe to my channel மத்திய மாநில அரசு ஊழியர்கள் ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக பெறுவோர் மூன்று அறைக்கு மேலான சொந்த வீடு வைத்திருப்போர் ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ரேஷனில் அரிசி உட்பட ரேஷன் பொருட்கள் வழங்கப்படாது என்று ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியானது இது சமூக வலைதளங்களில் வைரலானது இதை பார்த்த பலர் அதிர்ச்சி தெரிவித்தனர் இந்த நிலையில் வெளியான செய்தி குறித்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை விளக்கம் வெளியிட்டுள்ளது இது குறித்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு இடையே எவ்வித பாகுபாடுமின்றி அனைவருக்குமான பொது விலந்து செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் சமீப சமூக ஊடகங்களில் சிலவற்றில் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலர்களுக்கும் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மேல் பெறும் குடும்பங்களுக்கும் ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கும் மூன்று அறைகள் கொண்ட காங்கிரீட் வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் பொது விநியோக திட்ட அரிசி இல்லை என்று எவ்வித முகாந்திரமும் அற்ற பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அனைவரும் பாராட்டும் வண்ணம் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தின் பலன்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்படுகிறது இதில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை இப்போது அரிசி பெற்று வரும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி மற்றும் தற்போது மானிய விலையில் பெற்று வரும் அனைத்து பொருட்களையும் தொடர்ந்து பெற்று பொது விநியோக திட்டத்தின் பலன்களை அடையலாம் என தெளிவுபடுத்துகிறது சமூக ஊடகங்களில் பரவி வரும் இது குறித்திலும் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்துள்ளது ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் செய்தி பரவிட்டிருந்தது ரூம் கொண்ட காங்கிரீட் வீட்டுக்கு யாரெலாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அப்புறமா ஐந்து ஏக்கர் மேலே நிலம் வச்சுருக்கவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது இந்த மாதிரி செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் பரவனால மக்களுக்கு மிக இதனை வந்து தெளிவுபடுத்தி விதமாக தமிழக அரசாங்கம் இப்போ ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க அந்த செய்தி முற்றிலும் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க அதை யாரும் நம்ப வேணாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் மக்கள் யாரும் வந்து அந்த செய்தியை பார்த்து கவலைப்பட தேவையில்லை ஸோ வாங்க பொறுக்காக நீங்கள் ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்றத தமிழக அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த கீழே கம்மல் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறான் யூஸ்ஃபுல்லாக கை இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்கணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி